ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நாகர்கோவில் ஸ்டைல் அவியல் தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் அவியல் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் வந்து நான் தயிர் விட்டு செஞ்சுருப்பேன். ஏன்னா கல்யாண வீட்டில் வந்து அவியல் செய்யும்போது தயிர் விட்டு தான் செய்வாங்க. ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் செய்யும்போது புளியை ஊற போட்டு அந்த புளி தண்ணி விட்டு தான் செய்வாங்க. அதுவும் இல்லை, கொஞ்சம் நமக்கு சோத்தில் விரவி சாப்பிட மாதிரி கொஞ்சம் கொழ கொழான்னு தான் செய்வாங்க. அதனால் நானும் இன்றைக்கி அப்படி தான் செய்ய போகிறேன். நான் சோறில் நம்ம விரவி சாப்பிட போல இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி அவியல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தாளிக்க சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி, உங்களுக்கு வந்து வெண்டைக்காயை தவிர என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லா காய்கறியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டு ஒரு மூடி போட்டு காயை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு காய் வந்து 3/4 வேக்காடு வந்தால் போதும்னா நீங்கள் அப்படியே நீங்கள் அதில் அந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறனால நாங்கள் வந்து காயை நல்லா வேக வச்சு தான் எடுப்போம். அப்படி நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 முடி தேங்காய், 2 பச்சை மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 கொத்து கருவேப்பிலை, 1 5/6 பல் பூண்டு, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் 4 சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா நம்ம இப்போ சோத்துக்கு வந்து விரவி சாப்பிட்றதுக்கு எடுக்கனால நான் வந்து மசாலாயை தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சாச்சு. அப்புறம் வந்து காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்துட்டான்னு பார்த்துட்டு அதில் வந்து 1 லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியும் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 1-20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. ஏன்னா அந்த மசாலாயில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும். நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு திருப்பி பார்த்து உப்பு உங்களுக்கு வேணுமானா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா மசாலாயெல்லாம் சேர்ந்து நல்லா அவியல் வந்து தேங்காய் நெல்லில் செய்யனால சூப்பராக நல்ல ஒரு வாசனை வரும். நல்ல வாசனை வந்த பிறகு லாஸ்ட்டு வந்து அதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லி இலையும் வந்து போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான அவியல் ரெடி ஆயிரும். இதே நீங்கள் வந்து புளி தண்ணி விடாம வந்து நீங்க தயிர் விட்டு கூட செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.